சென்னையில் பழைய கட்டடத்தை இடிக்கும் பணியின் போது சுவர் சரிந்து விழுந்ததில் ஐடி நிறுவன பெண் ஊழியர் பரிதாபமாக உயிரிழந்தார். சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் அண்ணா சாலை ஓரம் உள்ள பழமையான கட்டிடத்தை இடிக்கும் போது வெளிப்புறமாக சுவர் சரிந்து விழுந்தது. அப்போது அந்த வழியாக நடந்து சென்ற பெண் ஒருவர் சுவரின் அடியில் சிக்கிக் கொண்டார். மேலும் சிலர் லேசான காயத்துடன் தப்பினர். இடிபாடுகளில் சிக்கிய பெண் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். 22 வயதான அவர் மதுரை மாவட்டம் முசலம்பட்டியைச் சேர்ந்த பத்மபிரியா என்பதும் சென்னையில் தங்கி ஐடி நிறுவனத்தில் மென்பொறியாளராக பணிபுரிந்து வந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கட்டட இடிப்பு பணிகளை உடனடியாக நிறுத்த மாநகராட்சி உத்தரவிட்ட நிலையில் காவல்துறை தரப்பில் 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜேசிபி உரிமையாளர் ஞானசேகர் மற்றும் ஓட்டுநர் பாலாஜி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். கட்டட உரிமையாளர் சையத் அலி ஃபாத்திமா, முன்னாள் உரிமையாளர் ஷேக் பாய், கட்டடத்தை இடிக்க ஒப்பந்தம் எடுத்த அப்துல் ரஹ்மான் ஆகிய 3 பேரும் தலைமறைவாகியுள்ளனர். இவரு வெறும் 1 ஏக்கர்ல விவசாயம் செஞ்சு ஒவ்வொரு மாதமும் 1 லட்சம் சம்பாதிக்கிறாரு. இவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மாவட்டத்தில் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோடர் என ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் பொல்சி என்ற கோயில் திருவிழா நேற்று கொண்டாடப்பட்டது. உதகை அருகே தாரநாடு மந்தையைச் சேர்ந்த தோடரின மக்களின் பாரம்பரிய கோயில் சோலார் அருகே ஒல்கோடு மந்தில் உள்ளது. இந்த கோயிலின் கூரை ஆவுல் என்ற புல் மற்றும் பெரம்பு ஆகிய பொருட்களை கொண்டு 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மாற்றப்படுகிறது. இதற்காக 30 நாட்கள் விரதம் இருக்கும் தோடர் என ஆண்கள் அப்பர் பவானிக்கு சென்று ஆவுல் வகை புல்லையும் மசினக்குடி சென்று பெரம்பு மற்றும் மூங்கிலையும் எடுத்து வந்து கூரையை மாற்றுவர். இந்த ஆண்டு பணிகள் நிறைவுற்ற நிலையில் நேற்று கோவிலின் திருவிழா உற்சாகமாக நடந்தது. இதில் பாரம்பரிய உடையணிந்த தோடரின ஆண்கள் தங்கள் கோவில் முன்பு மண்டியிட்டு வட்டமாக நின்று பாடல் பாடி நடனம் ஆடினர். இங்கே ஒரு கும்பாபிஷேகம் மாதிரி செய்து அனைவருக்கும் பால் சாதம், பாலில் சாப்பாடு ஆக்கி நெய் அதில் மிக்சிங் பண்ணி எல்லாத்துக்கும் வழங்குவோம். இது எங்கள் தோடருடைய கலாச்சாரம். பழமை மாறாமல் இன்றளவும் நடந்து வரும் இந்த பொல்சி திருவிழா காண்போரை வெகுவாக கவர்ந்தது. நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கள்ள நோட்டுகள் சிக்கியுள்ளன. நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் கள்ள நோட்டு கடத்திய 3 பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கள்ள நோட்டுகளையும் பறிமுதல் செய்தனர். சேந்தமங்கலம் பயணியர் மாளிகை அருகே ஜீப்பில் வந்த 3 பேர் வாகனத்தை சாலை ஓரம் நிறுத்திவிட்டு பேசிக் கொண்டிருந்தனர். இதனிடையே பகுதி வழியாக கள்ள நோட்டு கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் அங்கு விரைந்து வந்த காவல்துறையினர் ஜீப் அருகே நின்று கொண்டிருந்த 3 பேரிடம் விசாரணை நடத்தினர். அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் ஜீப்பில் சோதனை செய்தனர். அப்போது அதில் 7 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டுகள் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து செல்லதுரை, சதாசிவம், சிலம்பரசன் ஆகியோரை கைது செய்த காவல்துறையினர் கள்ள நோட்டுகள் மற்றும் ஜீப்பையும்